இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவனம் கார்த்திக் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக். இப்போ தமிழக தஞ்சையில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில், அரசு விழாவில் திமுகவினர் கலந்து கொண்ட, அதிக அளவு கலந்து கொண்ட அந்த விழாவில் ஹிந்தி பாடல் ஒளிபரப்பப்படுகிறது. ஒரு அரசு விழா என்றால் நிச்சயமாக திட்டமிடப்பட்டிருக்கும் அந்த அஜெண்டா குறித்து. இருந்தும் கூட அதுவும் தஞ்சை நகரிலிருந்து இந்த ஒரு பாடல் ஒளிபரப்பியிருக்காங்கன்னா இது என்ன நோக்கத்திற்காக, ஏதேனும் தெரியாமல் நடந்தால் பார்க்கப்படுகிறதா, அல்லது பின்புலத்தில் ஏதேனும் தகவல் இருக்கிறதா, அது குறித்து பதிவிடுங்க. வந்து எப்போதும் கோட்பாடு கொள்கையெல்லாம் அவங்க கொண்டு செயல்படுறது கிடையாது. அவங்க வந்து அரசியல் இருப்புக்கும் இன்னைக்கு வாக்கரசுக்குமா தான் வேலை செய்வாங்க. அவங்க இந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற மொழி போராட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் திமுக வந்து ஆட்சி கட்டில் அமருது. ஆனால் ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு இந்த இந்தி திணிப்புக்கெல்லாம் எந்த வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு முடி மொழி போராட்டம் அடைபெற்றுச்சுங்கிற வரலாற்றை கூட இன்னைக்கு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கல. நான் அந்த செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உலக தாய்மொழி நாள் அப்படின்னு ஒரு நாளை நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கோம். உலக தாய்மொழி நாள் அப்படின்னா பிப்ரவரி 21, அதாவது வங்காளிகளோட மொழி போராட்ட நாள். அன்னைக்கு வந்து உருது மொழியை தெளித்து வங்காளத்தை சிதைக்க முற்பட்ட போது அன்னைக்கு வங்காள மொழியை காப்பதற்காக முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் டாக்கா பல்கலை மாணவர்கள் வந்து போராடுறாங்க. அந்த போராட்ட காலத்தில் 4 பேர் இறந்து போகிறாங்க. அந்த 4 பேர் இறந்து போனால தான் பிப்ரவரி 21, அதுதான் உலக தாய்மொழி நாளாக இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது. அது இந்த வங்காளத்தோட ஆட்சியாளர்கள் வந்து அவங்க வந்து யுனெஸ்கோ வரைக்கும் கொண்டு போய் தங்களுடைய மொழி போராட்ட நாளை வந்து தாங்கள் மட்டும் இல்லாது உலகத்தில் உள்ள எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மொழி போராட்டம் நடந்திருக்குது. அந்த வங்காள மொழி போராட்டத்தை இந்த மொழி போராட்டமே நாட்டு விடுதலைக்கான ஒரு போராட்டமாக விரிவடைஞ்சு அவங்க நாடு கிடைக்கப்படுது. கிழக்கு பாகிஸ்தான் வங்காளமாக புரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து உலகத்தில் எந்த ஒரு மொழிக்காகவும் இந்த அளவுக்கு போராட்டம் நடக்கலங்கிற அளவுக்கு அளப்பரி ஈகத்து செஞ்சாங்க. 800க்கு மேற்பட்ட மொழிப்போர் தியாகிகள் இறந்து போயிருக்காங்க. இப்போ திமுக வந்து இவ்வளவு ஆண்டுகாலம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, மொழி இன உரிமைக்காக சமூக நீதிக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடராசன் தாளமுத்துங்கிற முதன்மை மொழி போராட்ட தியாகிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சமாதி நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை தண்டையாடப்பட்ட மூலகத்திரம் பக்கம் இருக்குது. அந்த தாளமுத்து நடராசனோட நினைவிடம் இன்னைக்கு வரைக்கும் பெரிய பராமரிப்பு இல்லாமல் கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது. விருகம்பாக்கம் அரங்கநாதன் இறந்து போன இடம் தான் இடம் வந்து இன்னைக்கு விருகம்பாக்கம் சப்வே அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுற அளவு தான் இருக்குது. அப்போ மொழி போராட்டத்தை அடிப்படையாக வைத்து அதன் மூலமாக இருந்த எழுச்சியை அடிப்படையாக வைத்து ஆச்சரியார்க்கு வந்த திமுக வந்து மொழி உணர்ச்சியை பற்றி இவங்க கவலையப்படவே இல்லை. 40 ஆண்டு 50 ஆண்டுக்கு முன்னாடி பாவேந்தர் பாரதாசம் பண்ணார், மணக்கவன் தந்தடிந்த குடிகளா இல்லை, மாந்தோப்பு நிலதா இல்லை, தனிப்பு தான் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவிலே தமிழ் தான் இல்லை அப்படின்னு வருந்தி பண்ணார். அவர் பாடி இறந்து போய் பல ஆண்டாயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் தமிழ் இல்லைங்கிற நிலை உருவாகிடுச்சு. எந்த ஒரு தளத்தையும் தமிழ் நிலைபெறல. அதாவது ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காடு மொழியாக, எந்த இடத்திலும் நிலைபெற விளைவாக தமிழர்கள்ட்ட வந்து இயல்பாகவே இந்த மொழி குடித்தான ஒரு தாழ்வு மனப்பமே குடிகொண்டுச்சு. இதில் வந்து அவங்க இந்தியை இருக்கிறோம் அப்படிங்கிறலாம் வெறும் பம்மாத்து ஒரு நாடகம் தானே உடைய. இங்கே தமிழக அரசு சூழல் எவ்வாறு இருக்கிறதால அது தனக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்தி எங்களுக்கு வேண்டாம், இந்தி வந்து இந்தி தெரியாது போடா அப்படின்லாம் சொல்கிறாங்களே உடைய உளமாற அவங்க இந்தியெல்லாம் எதுக்கலை. நெஞ்சுல போனால் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஐயா டிஆர் பால் இருக்கிறப்ப தான் நெடுஞ்சாலைத்துறை மயிற்கற்கள் எல்லாம் இந்திய எழுத்துக்கள் எழுதப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் அண்ணாவோட கோட்பாடுல ஒன்று வடவர் ஆதிக்க எதிர்ப்பு, வடவர் ஆதிக்க எதிர்ப்பு அண்ணாவோட முதன்மை கோட்பாடுல ஒன்று. அந்த வடவர் ஆதிக்க எதிர்ப்பை வந்து இன்னைக்கு திமுக பேசுமானா பேசிட்டு இருக்கிறது. வடவர் நம்மவரும் இல்லை, அவர் நல்லவரும் இல்லைங்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் அண்ணா. அதே போல கருணாநிதி தண்டவாளத்தை தட வச்சார் அப்படின்னா தாழ்மையாபுரம்னு பேரை வச்சாங்க. கள்ளக்குடிங்கிற தமிழ் ஊருக்கு தாழ்மையாபுரம் தாழ்மையான வடநாட்டுக்கார பேர் வச்சாங்க. எப்படி வடநாட்டுக்காரர் பேர் வைக்கான்னு தான் போராட்டமே அன்றைக்கி பண்ணாங்க ஐயா கருணாநிதி தலைமையில். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, வடநாட்டுக்கார வசதிக்காக கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு வந்து இறைச்சி கடையை மூடப்படுவதாக அறிவிக்கிறது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. அவள் இந்த நிலைமையாக இருக்குது. அப்போ இதில் வந்து அவங்களுக்கு இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியை நாங்கள் ஒருபோது அனுமதிக்கப்பட்டுன்னு பொத்த முதுவாக பேசுகிறாங்களே ஒழிய உளமாற அவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அதனால இங்கே வந்து இந்தி தெரியாது போடான்னு சொன்னவங்க இந்தி பாடலை எதுக்கு போடுறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்தி பாடலை இந்தி இசையை கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரலை. இப்போ என்ன சொல்கிறோம்னா நம்ம எந்த மொழிக்கும் எதிரான ஆட்கள் இல்லை. விருப்பத்தின் பால் தேவையின் பால் ஒரு மொழியை நம்ம கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம், எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கற்றுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியை எதுக்கிற அதே வேலை, இந்தி திணிப்பு எதுக்கிற அதே வழியில் இந்தியை வந்து அதிகார அடுக்குகளில் இங்கே ஆட்சி நிர்வாகங்களை திணிக்கிறதா எதுக்கணும் ஒழிய அதே நேரத்தில் எந்த இந்தி பயிற்சி கூடங்களை இந்தி டியூஷன் என்ற நம்ம எதுக்கலை. இங்கே அதிகப்படியான இந்தி டியூஷன் இருக்கு, 40 நாளில் இந்தி கற்றுக்கலாம்ங்கிறான். ஆனால் அதை மூடுங்கன்னு நம்ம சொல்லலை, அதை அடித்து உடைக்கலாம் எதுவும் இல்லை. இந்திய தேவையின் பால் ஒரு சூழலையும் பொருட்டு கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம். ஆனால் இந்தியை கற்றுக்கிட்டே ஆணுங்கிறத மொழி திருப்பி தான் எதுக்கிறோம்.
இப்ப திமுக வந்து என்ன சொல்றது, நாங்க இந்தியா நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு பேச்சுக்கு சொல்லிட்டு செயல்பாட்டளவில் அவங்க எல்லாத்தையும் அனுமதிக்க விடுவாங்க. அதோட ஒரு வெளிப்பாடுதான் அந்த அரசு நிகழ்வுல வந்து இந்திய பாடத்தை ஒடுக்கி வச்சுதான் பாக்குறேன். திரு கார்த்திக், இந்த அளவுக்கு அண்மை செய்தியாக இதை பேச வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, திமுகனால இந்திக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கமாக களம் கண்டிருக்கிறது அரசியல் களத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல பேசுவது ஒன்றாக இருந்தாலும் செயல் வெவ்வேறாக கடந்த காலம் நிறைய உதாரணங்களை நீங்கள் குறிப்பிட்டீங்க. பட் இந்த விழா மேடையில், அந்த விழா மேடையிலேயே இந்திய பாடலை அரங்கேற்றுகிற அளவிற்கு திமுகவின் முகம் வெளிப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தமிழக அரசு விழாக்களிலே இந்தி பாடல் வருவதற்கான ஒரு தொடக்கமாக இதை பார்க்கிறீர்களா? இல்லைங்க, இது வந்து இந்த செய்தியை வந்து வியப்பா பார்த்தா நீங்க திமுகவே புரிஞ்சுக்கல நடக்கும். திமுகனால சமரசம் தாங்க, அவங்க எல்லாத்தையும் சமரசம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்திரா காந்தி மேல ஆட்சியை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இந்திரா காந்தி தான் கருப்பொடி காட்டினாங்க அன்னைக்கு மதுரையில வந்து பெரிய தாக்குதல் வைக்கப்படுச்சு. அதே இந்திரா காந்தி அம்மையார வந்து நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அழைச்சதும் இதே திமுக தான். காங்கிரஸ் வந்து ஈழ மக்களை கொன்றொழித்து விட்டது, ஒருபோதும் காங்கிரஸை இருக்க மாட்டோம், காங்கிரஸை கைகழுவுறோம் அப்படின்னு சொன்னதும் இதே திமுக தான். திரும்ப அதே காங்கிரஸோட கை குடிக்கிறது இதே திமுக தான். அதே போல அன்னைக்கு வந்து ராஜாஜியை வந்து குண்டுக்கப்பட்டார் அப்படின்னு விமர்சிச்சுட்டு திரும்ப மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு அடைமொழி கொடுத்தது இதே திமுக தான். அப்ப திமுகவோட வரலாற்றை பார்த்தா சமரசங்கள் தான் திமுக. எந்த ஒரு கோட்பாட்டையும் அவங்க நிலையா இருக்க மாட்டாங்க, சமரசம் தான் கோட்பாடு. வாய் வார்த்தைக்கு பேசிட்டு சமரசம் செய்து கொண்டு அரசியல் இருப்பும் பிழைப்பும் தான் திமுகவோட வளமையான யுக்தி. அப்ப திமுக உணர்ந்து கொண்டவங்களுக்கு, திமுக வரலாற்றை படித்தவங்களுக்கு இது விஷயமே கிடையாது. ஆனா புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திமுக பத்தி அவங்க செய்யப்படக்கூடிய கருத்துருவாக்கத்தை நம்பி, கட்டமைப்பு நம்பி திமுக இப்படி இப்படிப்பட்ட கட்சி, வீரியமான கட்சி நினைக்கிறவங்களுக்கு வேணா அது அதிசயமா இருக்கலாம். முடியு நமக்கு ஒன்றும் வியப்பு கடமில்லை. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இன்னும் வர காலத்துல வந்து பாஜகவோட எவ்வளவோ இணைஞ்சி பணிஞ்சு திமுக போக போகுது நம்ம பார்க்க தான் போறோம். அதனால எனக்கு வியப்பெல்லாம் அடிக்கிறது. கார்த்திக், திமுகவோட வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு இதை பார்க்கப்பட்டாலும் கூட வெகுஜன மத்தியில் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? வெகு மக்கள் மத்தியில் புரிஞ்சுக்க வேண்டியதா, மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியதா. மக்கள் வந்து இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கால சூழல் உருவாகிருக்குது. அப்போ மக்களுக்கு இன்னைக்கு முழுவதுமாக நாங்கள் விடியல் ஆட்சி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றா அம்பலப்பட்டு கொண்டிருக்காங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் நடந்த அத்தனை கொடுமைகளும் திமுக ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கு, நீச்சியாக தான் நடக்குது. அப்போ விடியல் எல்லாமே ஒரு காணல் நீர் போல தான் ஆயிடுச்சு. அதை மக்கள் உணர்றாங்க. இப்போ ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாடலை ஒளி ஒளி வைப்பாங்க. இப்போ போய் மக்கள்கிட்ட சொல்லட்டும், கேட்கட்டுமே ஸ்டாலின் விடியல கொடுத்தாரா இல்லையான்னு. விடியல் வரும், மக்கள் நல்லா வாழ்வாங்க, சந்தோஷமா வாழ்வானாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா முதலமைச்சராக புலம்புறாரு, அமைச்சர்கள் இப்படி பண்றாங்க, நிர்வாகிகள் இப்படி பண்றாங்கன்னு தூசம் இல்லைங்கிறது. அப்போ இதுதான் எதார்த்தம் நிலைமையா இருக்குது. எதிர்கட்சி ஆகிறப்ப அன்னைக்கு அறிக்கை விடுத்து ரொம்ப ஆவேசமா கிளம்புன எல்லாரும் திமுக, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சி ஆனவர்கள் அடக்கி வசிச்சு. அப்போ போன ஆட்சியில் வந்து, போன அதிமுக ஆட்சியில் வந்து விருதுநகரில் வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து எய்ட்ஸ் நோயாளியோட ரத்தத்தை செலுத்துறாங்க. அந்த செலுத்தவொன்னா அது ரத்தம் கொதிக்கிறதுனால ஸ்டாலின் இன்னைக்கு சென்னை குளத்தூர்லேயே வந்து அரசு மருத்துவமனையில் வந்து தவறாக வைக்கும் பார்த்து ஒரு கால்பந்து வீராங்கனா இறந்து போகிறாங்க. இது என்ன குடும்பம்னா, அதே சமயத்தில் வந்து கடைக்கோடி வரைக்கும் நாங்கள் நல்ல மருத்துவ சேவையை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் பேசியிருக்கிறாங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் தான் திமுக, இந்த முரண்பாடுகள் தான் திப்பா, இந்த சந்தர்ப்பம் தான் திமுக, இந்த கபட நாடங்கள் தான் திமுக. மக்கள் எல்லாத்தையும் உணர்ந்து கொள்வாங்க. இன்னைக்கு வேடம் போட்டு மறைக்கலாம், ரொம்ப நாளைக்கு உண்மையை மூடி மறைக்க முடியாது. விரைவில் திமுக அம்பலப்படும். கார்த்திக், இப்போ இந்த விழாவில் நெற்களஞ்சியம் தஞ்சையில் இந்த நிகழ்வு தொடங்கியிருக்கு அப்படின்னா, இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசு விழாக்கள்லையும் இது போல ஹிந்தி பாடல்களை தமிழகத்தில் எதிர்பார்க்கலாமா? இந்திக்காரங்களே வந்துட்டாங்க, இந்தி பாடுறது என்ன, இந்திக்காரங்களே உள்ள வந்துட்டாங்க. இந்திக்காரங்க வர்றதுங்கிறது, இந்திக்காரங்க வரங்கிறது பிழைப்பு தேடி. ஆனா அரசு நடத்தக்கூடிய ஒரு விழாவிலேயே ஒரு மொழியை வந்து நோக்கமாக பாடப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பார்க்க முடியாது. இந்திக்காரங்களோட வருகை வந்து வெறுமனே இந்திக்காரங்க வர்றாங்க வந்து பிழைப்பு தேடுறாங்கன்னு பார்க்க கூடாது. இந்திக்காரங்களோட ஒரு படையெடுப்பு அப்படின்னு பாக்கணும். ஏன் இதை படையெடுப்புங்கிற வார்த்தை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, அவங்க வந்து இங்க வந்து வேலை பார்க்கறாங்க, வேலை பார்த்து வருமானம் ஈட்டுறாங்க, வருமானம் ஈட்டி ஊருக்கு சம்பளத்தை அனுப்புறாங்க, குழைக்கிறாங்க தாண்டி இந்த மண்ணின் குடிமக்களாக, அதாவது இந்த நாட்டு இங்க வந்து இருப்பிட சான்று வாங்கி இங்க வந்து வாக்காளர் அடையாளத்தை வந்து தமிழ்நாட்டில் வாங்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாளம் பெற்று தமிழ்நாட்டின் குடிமக்களாக அவங்க மாறி போனால் என்ன ஆகும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வாக்கரசை தீர்மானிக்கிற காரணியாக ஹிந்திக்காரர்களும் மாறி போவார்கள். முன்பே சொன்னது போல வடநாட்டு மாறுவாடிகளின் வசதிக்காக இறைச்சி கடையை மூடுவதாக அறிவிக்கிற திமுக அரசு நாளைக்கு அதே வடநாட்டுக்காரர்களின் வாக்குக்காக என்ன வேணாலும் பண்ணும். திருப்பூர் தெற்குல வந்து பாஜக வாக்கு அதிகம் பெற்றது காரணம் வந்து வடநாட்டுக்காரங்க வாக்கு,
கோயம்புத்தூர்ல மாநிலம் வெற்றி பெற காரணம் வந்து வடநாட்டுக்காரங்க வாக்கு. துறைமுகம் ஜோதியில வந்து பாஜக முன்னணி வந்து காரணம் வந்து வடநாட்டுக்காரங்க வாக்கு. அப்ப வடநாட்டுக்காரங்க மிகப்பெரிய ஆதிக்கம் செய்யறாங்க. அப்ப ஒரு பக்கம் வந்து இந்திய உள்ள திணிக்கிற அதே வழிதான் ஹிந்திக்காரங்களும் திணிக்குது. எந்த இந்திக்காரனும் எந்த வித வழிவாய்ப்பு இல்லாம பஞ்சம் பிழைக்க வர இந்திக்காரன் கூட அவன் நம்ம மொழியில பேச முயற்சி பண்ண மாட்டான், அவன் இந்தியில தான் பேச முயற்சி பண்ணுவான், இந்தியில மட்டும்தான் பேசுவான். அப்ப நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தி இங்கு திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கான வீரியமான ஒரு முதுகெலும்பு கொண்ட ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து இன்னைக்கு இல்லைங்கிறதான் எதார்த்தம். அதன் விளைவாக வந்து இதெல்லாம் வெளிப்படுது. தகவலுக்கு நன்றி இடுபவனம் கார்த்திக்.